மட்டும்தான் உடனே தயாரிப்பாளரை மறந்துடுவோம். ஒரு பேப்பர் வாங்குறதுலேருந்து அது பிள்ளையார் சொல்லி போகிற ஆரம்பிக்கிறதுலேருந்து ப்ரொடியூசர் தான் செலவு பண்ணுவார். ஆனால் பார்த்தோம்னா பதட்டத்துலேயும் சரி, அதாவது ஒரு ஞாபக சக்தியில் இருக்க அது ப்ரொடியூசர் மட்டும். ஏன்னா அவர் அடிக்கடி ஃப்ரேமில் வரமாட்டார். அவர் வந்து ஏடிஎம் மாதிரி ஒன்லி பணம் மட்டும் தான் கொடுக்கணும். ஏன்னா நானும் படம் எடுத்தேன், அதில் இதெல்லாம் தெரியும் நமக்கு. ஸோ நான் தப்பாக சொல்ல வரல, ஆனால் இதை மறக்காமல் இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியில் லைஃப்பில் அதாவது காலங்காலமாக இருந்துகிட்ருப்பாங்க. அதில் சொல்லப்படுறதுனா எம்ஜிஆரை சொல்லலாம், சிவாஜியை சொல்லலாம், விஜயகாந்தை சொல்லலாம், கமல் ரஜினியிலேருந்து எல்லாருமே ப்ரொடியூசரை மறக்காமல் இருக்கிறவங்க. ஸோ வளர்ந்து வர இளம் கலைஞர்கள் முதல்ல தயாரிப்பாளரை எப்பயுமே மறந்துடாதீங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது. பேரரசு அவர்களே, ஜாக்வா தங்கம் அவர்களே, டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்களே, பெருதுலசி பழனிவேல் அவர்களே, ஆரிய அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த காதல் அம்பு படத்தை வந்து நான் முன்னாடியே நேற்றுலேருந்து நம்ம இந்த பிஆர்வை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் காலையில் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒர்க் அது, சரி வந்துடலான்னு நினச்சிட்டேன். எனக்கு தகுந்த மாதிரி லேட்டாக தான் ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே, அதனால் நான் வந்து பாட்டை பார்க்கல, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம டைரக்டர் பேசும்போது நிறைய பேருக்கு காதல் அம்பு விட்டேன்னாரு. இவரே இவ்வளோ பேருக்கு அம்பு விட்டுருந்தாருன்னா அப்புறம் மற்றவங்களாம் எவ்வளோ பேர் எவ்வளோ அம்பு விட்டுருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ ஆமாம், அதுக்கு முன்னாடி தொகுப்பால் நீங்கள் சொல்லிடுறேன். இப்போ இந்த அம்மா கூட நிற்கும் போது நாங்களாம் இடுப்பு கீழே நிற்கிறோம், போடி எடுத்துகிட்டு வந்தீங்கனா அவங்க இடுப்பே இங்கே நிற்கிது. ஸோ என்ன அவங்க ரகசியம்னு பார்த்தா பின்னாடி ஒரு ஸ்டூல் மேலே நின்றுட்டுருக்குறாங்க. தொகுப்பு நல்லா சிறப்பாக தொகுத்து வழங்கி அவங்களுக்கு ஜாக்வா தங்கம் அவர்கள் ஒரு மலர் கொத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்மளை கலாய்க்க மாட்டாங்கல்ல. இப்பயும் தயாரிப்பாளர் விட்டீங்க பாருங்க. எங்கிருந்து நடந்து வந்தாலும் அவர் தான் முக்கியம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடுன்னு மூணு ஸ்டேட்டு சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ இந்த மூணு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க படம் பார்த்தாங்கன்னா இந்த படம் சின்ன படம் கிடையாது, மிகப்பெரிய படமாயிரும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கான வழியை செய்யணும். தயவு செஞ்சு யாருமே வந்து படங்களில் வந்து இந்த ரைட்ஸ் வாங்காமல் நெட்டுங்க நிறையா போடுறாங்க பார்த்தீங்களா, அதில் யாரும் பார்க்காதீங்க. நீங்கள் அதை தான் சினிமாவுக்கு செய்கிற பெரிய உதவி. உங்களுக்கு வந்து என்ன நிறைய இப்போ வந்து ரைட்ஸ் கொடுத்து படங்கள் வர ஆரம்பிக்குது, அதில் நீங்கள் பாருங்கள். என்ன அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அவர் செலவு பண்ண காசு ஏதோ ஒரு கொஞ்சம் அதுலேருந்து வருமானம் வரும். ஸோ அதனால் தயாரிப்பு நீங்கள் வந்து நிறைய பேர் தியேட்டருக்கு போய் படம் பார்க்க டைம் இல்லைங்கிறதுனால நிறைய பேர் மொபைலில் பார்க்குறீங்க, நெட்டில் பார்க்குறீங்க, லேப்டாப்பில் பார்த்துட்ருக்கீங்க. அதில் எல்லாமே ரைட்ஸ் வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணுற படங்களை மட்டும் பாருங்கன்னு இந்த காதல் அம்பு படக்குழு சார்பில் அவங்க எல்லோரையும் கேட்டுக்கிறோம். ஏன்னா நீங்கள் அது வந்து இந்த இந்த திரை படக்குழுவினருக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு படம் வந்து ஒரு படம் ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாருன்னா அதில் கிட்டத்தட்ட 60-70 குடும்பம் வந்து சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அவங்க வீட்டில் வந்து உழ வைப்பாங்க. ஸோ அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதா நீங்கள் நினைங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் படம் எடுத்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு டிக்கெட் கொடுத்து படம் பார்க்கணும்லாம் கேட்குறாங்க. ஆனால் இது வந்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற விஷயம். அவங்க வந்து காற்றுலேயும் மழையிலையும் வெயிலையும் புயல்லையும் போய் பொண்டாட்டி பசங்களை மறந்து படம் எடுத்துகிட்டு வந்தப்பறம் தான் நீங்கள் ஏசி ரூமில் இருட்டில் உட்காந்து படம் பார்க்குறீங்க. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இந்த காதல் அம்பு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை திரைக்கலைஞர்களும் புதுமுகமாக இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு காலத்தில் புதுமுகமாக இருந்து திரையுலகத்தில் வந்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே பிடிச்சவங்க தான். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இதில் எத்தனை பேர் வந்து உங்களோட கைத்தட்டலில் பெரியாளாக வரப்போகிறாங்க, ஆதரவில் வரப்போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு வந்து இப்போ புதுமுகங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு பையன் ஒரு எல்கேஜியில் சேர்ப்பீங்க, யூகேஜியில் சேர்ப்பீங்க, படித்து பெரியாளாக வரணும்னு நினைப்பீங்க இல்லையா, அது மாதிரி நினச்சிங்க இந்த குழுவினரை. ஸோ இந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து பெரியாளாக வந்ததுன்னா அது உங்களுக்கு கிடைச்ச பெருமை, அது உங்களுக்கு அவங்க வந்து நன்றியோடு இருப்பாங்க. ஸோ இந்த காதல் அம்பு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி இந்த சின்ன படம் பெரிய படம்லாம் பேசுகிறாங்க, எதுவுமே சின்ன படம் இல்லை. ஒரு பெரிய படம் நினச்சி எடுக்கிற படம் ஆஃப்டர் ரிலீஸு கலெக்ஷன்லாம் போகலைன்னா அது சின்ன படம் ஆயிடுது. சின்ன படம்னு எடுக்கிற படம் ஆஃப்டர் ரிலீஸு பெரிய பெரிய படமாக இருக்குது கலெக்ஷனில். ஸோ ஆஃப்டர் ரிலீஸு பெரிய படம் வாங்கணுங்கிறதுக்காண்டி இங்கே உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க காதல் அம்பு படத்தை. நீங்கள் வந்து அதை மிகப்பெரிய படமாக்க வேண்டியது உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா இப்போது போஸ்டர் பார்க்குறாங்க நிறைய பேர், வினைல் பார்க்குறீங்க, பேப்பர் ஆட் பார்க்குறீங்க,
அதுல உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர்களோட போட்டோ இருந்தாதான் படம் பார்க்க போறீங்க. ஏன்னா நியூ ஃபேஸ்ன்னு யாரோ புதுவும் நடிச்சிருக்காங்க போல இருக்கு, நீங்க அப்படி திரும்பிட்டு போயிடுறீங்க. ஒரு போட்டோ கூட நீங்க வந்து மொபைல்லையோ இல்ல சோசியல் மீடியாலயோ இல்ல புக்லயோ எதுலயோ பாத்தீங்கன்னா அதில் ஒரு ஃபோட்டோ புதுமுகம் ஃபோட்டோ இருந்தால் கூட நீங்கள் யாரும் பார்க்கறது கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து படித்து ஆளாகி பெரிய ஆளாக வந்து ஒரு பட்டம் வாங்கும்போது போய் கைத்தட்டுவீங்க இல்லையா, அது மாதிரி நினச்சிக்கோங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த புதுமுகில் நீங்கள் வந்து நீங்கள் திறமசாலிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வரவேற்பு கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ காலையிலேயே நம்ம சீரியஸாக பேசுகிற ஒரு சின்ன ஜோக்கு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துடுறேன், இல்லாட்டி மாஸ்டர் திட்டுவார். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க வந்து நைட்டு பேசி முடிச்சுட்டு படுக்க போகிறாங்க, அவர் டென்ஷனாக இருக்கிறாரு. ஒரு சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஃபோன் வந்தால் நான் இருக்கேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 12 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, ரொம்ப நேரமாக அடிக்கிது. அந்த அம்மா பார்த்துட்டு வச்சாங்க, மறுபடியும் அடிச்சோன்னா அதை எடுத்துட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருச்சு. உடனே திட்டுறான், நான் தான் சொன்னேன் ஃபோன் எடுக்காதேன்னு சொன்னேன், ஏன் எடுத்தேன்னா, யோ அது எனக்கு வந்த ஃபோனியா அப்படின்னுச்சு. நன்றி, வணக்கம்.